இந்த வீடியோல ஓப்போ F27 Pro Plus பத்தி பார்க்கலாம். இந்த போனோட அன்பாக்சிங்க நான் கண்டிப்பா போறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். அண்ட் இப்போ இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன் அண்ட் என்னோட ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓப்போட F-Series இப்போதான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க, பட் இந்த போன் எப்படி இருக்குங்கிறது வந்து பார்க்கலாம். லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண ஓப்போ F25 Pro ஓரளவுக்கு நல்லா இருந்தது, ஒரு டீசென்ட் பைன்னு சொல்லுவேன். இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்கிறத பார்க்கலாம். இந்த வாட்டி பில் குவாலிட்டி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க. பில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பில் குவாலிட்டி ஒரு லெதர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன்ல பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. இப்போ நிறைய போன் இதே டிசைன்ல நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ ஓவரால் பார்க்கறதுக்கு போனோட லுக் வந்து நல்லா இருக்கு. கலர் பேட்டர்ன்ஸ் 2-3 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓவராலா பில் குவாலிட்டி ஏன் நான் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, IP69க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு நல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கும். ஸோ தண்ணிக்குள்ளே போட்டாலும் பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து இருக்காது. நெக்ஸ்ட் இந்த போனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 190 கிராம் வந்திருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.5 mm வந்திருக்கும். ஸோ திக்னஸ் பார்க்கறதுக்கு ஸ்லிமா தான் வந்திருக்கு. ஓவரால் வெயிட்டுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷனும் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கையில் எடுக்கிறதுக்கு ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு லெதர் ஃபினிஷிங் இருக்கிறதுனால கிரிப்புமே பெட்டராக கொடுத்துருப்பாங்க. கேஸ் போடாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரலாக கம்ப்ளீட்டாக பில் குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் வெக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரலாக ப்ரொடக்ஷனாக ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. பில் குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட டிஸ்பிளே தான். டிஸ்பிளே ஆஸ் யூஷுவல் போன டைம் யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே தான். 6.7 inch AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன், 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. அதே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா போன டைம் கொடுக்கல. இந்த வாட்டி அந்த 300% வால்யூம் அப்படின்னு சொல்லி ஓட்டிடுவாங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இருந்ததுன்னா நான் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கிறேன். பட் ஆடியோ வந்து நல்லா தான் இருக்கும். போன டைமே நல்லா தான் இருந்தது. டிஸ்பிளே குவாலிட்டியுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 30K வர போனுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்காது, கண்டிப்பா ஒரு டிராபேக் தான். நெக்ஸ்ட் இந்த போனோட ப்ராசர் டிமென்சிட்டியோட 7050 யூஸ் பண்ண போறாங்க. 6 nm 5G ப்ராசர். ஓப்போ எக்கச்சக்கமான போன்ல இந்த ஸ்மார்ட் இந்த சிப்செட் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஆட்டோமேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டீசென்டான சிப்செட் தான். உங்களுக்கு 6 lakh மேலே 100 scoreம் கிடைச்சிடும். நீங்க டீசெண்டா கேமிங் பிளே பண்ணலாம். டே டு டே டாஸ்க்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஆஃப்லைன் செக்மெண்ட்ல கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு ஓகே ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விவோ இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் சீரீஸ்ல. ஸோ ஓப்போவும் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் சிப் வந்து போயிருக்கலாம். ஸோ ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல சிப்செட் தான். அது போக உங்களுக்கு 5G சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த போனோட கேமராஸ். கேமரா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியல. போன டைமை கம்பேர் பண்ணும்போது சேம் அதே கேமரா செட்டப் தான். 64 MP பிரைமரி கேமரா OIS வந்திருக்கும். இது வந்து சோனி சென்சர்லாம் கிடையாது. அடுத்தது ஒரு 2 MP போர்ட்ரேட் சென்சர். அல்ட்ராவைட் இல்லாத மாதிரி தான் போட்டிருக்காங்க, பட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெட்டராக வந்திருக்கும். அது போக செல்ஃபி கேமரா 8 MP தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸில். பட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா போன டைமோடய கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது போக ரியலில் 4K ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபிலையும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். போன டைம் கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ஓவரலாக உங்களுக்கு கேமரா ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு வந்திருக்கும். கேமரா ஒரு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ்னு கூட சொல்ல முடியாது. கேமரா ரொம்பவுமே ஒரு வீக்கான செக்மெண்ட்டாக இந்த ஃபோன் வந்து வருது. கேமராக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிட்டு விவோ V30E இல்லை வேறு ஃபோன் போகிறது பெட்டராக இருக்கும். கேமரா இந்த ஃபோனில் கொஞ்சம் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி 5000mAh பேட்டரி இருக்கு. 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஈஸியாக 1 day பேட்டரி பேக்கப் கிடைச்சிடும். அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக டாப் அப் பண்ணிக்க முடியும். அது போக பாக்ஸ்ல இன்க்ளூடும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த போன் 2 variant வரலாம். 8 128, 8 256. போன டைம் இதே வேரியன்ட் காம்பினேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. மேபி இந்த வாட்டி ஒரு ஹையர் வேரியன்ட் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது போக DDR4X ரேம் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ். ஃபைனலாக சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Android 14 பேஸ் பண்ணி கலர்வைஸ் 14 வரப்போகுது. கலர்வைஸ் ஒரு நிறைய ப்ளோட்வேர் இருக்க தான் போகுது, பட் ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற கமெண்ட் அளிப்புங்க. ஆண்ட்ராய்டு அப்டேட் பொறுத்த வரைக்கும் 2 major அப்டேட்டு, 3 வருஷம் செக்யூரிட்டி பர்சன்ட் வந்து கொடுப்பாங்க. ஓவராலாக உங்களுக்கு ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 25K தான் வந்து வரும். ஏன்னா ஓப்போட F-Series எப்பவுமே 25K தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. போன டைம் கூட ஒரு 23-24 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைமே அந்த 23,000-24,000 தான் அந்த ஸ்டார்டிங் ரேட் வந்து வரும். ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் இருக்க ஃபோன் வந்து வேணும். நான் ரொம்பவுமே லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன், பெரிய கேமிங் நான் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. கேமராஸ்க்கு எனக்கு பெரிய ஒரு அட்டென்ஷன் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் நல்லா பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா ஆன்லைனில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. போக்கோட F6 இருக்கணும், இல்லை ரியல்மியோட GT6 இப்போ லான்ச் ஆக போகுது, மோட்டோட H50 Fusion சொல்லி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ஓப்போ F27 Pro Plus கன்சிடர் பண்ணால் ஒரே ஆப்ஷன் என்னன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து வேணும். ஒரு டீசெண்டான ஃபோனாக இருந்தால் போதும், நான் ஆல்ரவுண்டிங்காக வந்து எதிர்பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா மேபி இது ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்துருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்க அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அன்பாக்சிங் கண்டிப்பாக நான் போனை ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.